हरे कृष्णा इनकी भगवद पन्ाव अध्ययम पदमूणव श्लोक पदनाव श्लोक ट्वेल पॉइंट तटीन अंड फोर्टी ओके कीर्तन पड़े अपने क्लास जय गुरुदेवा 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 जय गुरुदेवा जय प्रभुपदा भक्ति वेदांत स्वामी नीति नामिने हरे कृष्ण हरे कृष्ण
நதியா கோத்திரமே அந்த சாங் பாட போறாங்க. வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்ணோம், மெசேஜ் பண்ணியிருக்கோம், ஹரிணி ஆசையை பாடுறாங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க, மெசேஜ் எடுத்துட்டு அந்த சாங் கிளிக் பண்ணுங்க. கே கே சாங்ஸ்ல இருக்கு நதியா கோத்ருமே. ரிப்பீட் பண்றோம். नदिया गोद में विचाने का महाजन पतिया चे नाम हट जीवे राकरन नदिया गोद में नित्यानंद महाजन पतिया चे नाम हट जीवे राकरन Yeah.
नियाते नाम हट निरकरण मेरा संसार को चली आना चा मेरा संसार को चली आना चा जीवे दया कृष्ण नाम सर्वधर्म साम ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஓபன் பண்ணிக்கிறார் போயினே ஓகே தட் இஸ் கோத்ருமா ஐலண்ட் அங்க வந்து ஓபன் பண்ணிக்கிறார் ஓ பீப்பிள் ஆஃப் ஃபெய்த் பை தி ஆர்டர் ஆஃப் லார்ட் கோரங்கா ஐ பெக் த்ரீ நேம்ஸ் பை பெக் தீஸ் த்ரீ ரிக்வஸ்ட் ஆஃப் யூ சாண்ட் கிருஷ்ணா வர்ஷிப் கிருஷ்ணா டீச் அதர்ஸ் அபவுட் கிருஷ்ணா கிருஷ்ணரை பத்தி பாடணும் கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் பாருங்க யார் இந்த ஆத்தர் பக்தி வினோத் சாச்சாரியா இந்த லைன் ஆஃப் பிரம்ம மத்த கௌடிய சம்பிரதாயம் அதனால ரொம்ப ரொம்ப அஃபென்ஸ் இல்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து கிருஷ்ணனுடைய புனிநாமங்களை ஜபிக்கணும் கிருஷ்ணாதான் அம்மா கிருஷ்ணாதான் அப்பா கிருஷ்ணாதான் நம்மளுடைய ட்ரெஷர் ஆஃப் லைஃப் நம்மளுடைய ட்ரெஷர் சொல்றாங்கல்ல இந்த ட்ரெஷருக்கு ஒரு ஒரு பாஷையும் கூட பார்த்தோம்ல சனாதன கோஸ்வாமி ஒரு பிராமணர் வந்து கேட்பாருல்ல பாத்துருக்கீங்களா உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த பொருள் தான் எனக்கு வேணும் ஒரு டச் ஸ்டோன் கொடுப்பாங்க இல்லையா அந்த டச் ஸ்டோன் எங்க இருக்கும் குப்பையில இருக்கும் கரெக்டா அதுல இருந்து எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்து போவார் அது தொட்டோடனே எல்லாமே கோல்டா மாறிடும் கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பி வந்து கேட்பாரு இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை வந்து நீங்க குப்பையில போட்டு வச்சீங்களே ஏன் அப்ப இதோட விலை உயர்ந்தது உங்ககிட்ட இருக்கு அதை நீங்க கொடுங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் வந்து அந்த டச் ஸ்டோனை வந்து யமுனை நதியுடைய நடு பாகத்துல போட சொல்லிடுவார் எடுக்கவே முடியாது அந்த இடத்துல போட சொல்லிடுவார் போட்டு திருப்பி வந்த உடனே அவரை ஹரே கிருஷ்ண மந்திரத்துல இனிஷியேட் பண்ணிடுவார் கரெக்டா இல்லையா சோ எல்லா விதமான பாவங்களையும் விடுறதுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து உதவுது எல்லாருக்கும் நம்ம வந்து கம்பேஷன் அதாவது இறக்க காட்டுறதுக்காக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை லவுட்லி வி ஹவ் டு சாண்ட் இதுதான் வந்து எல்லா விதமான மதங்களின் சாராம்சம் அது என்ன ஒரு ஸ்லோகம் இருக்கு என்ன ஸ்லோகம் அது எல்லாத்துக்கும் சாரம் இதுதான் வந்து சாராம்சம் அது என்ன ஸ்லோகம் அதாவது கிருஷ்ண பத்தி நினைச்சுக்கணும் கிருஷ்ண பத்தி மறக்கக்கூடாது மனுநாம கிடையாது பகத்து இல்ல பத்ம புராணம் ஒண்ணுல ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா இது வந்து இங்கிலீஷ்ல சாஸ்திரி ஸ்லோகம் என்ன யாருல ஜாயின் பண்ணிருக்காங்க கிடையாது இது வந்து சந்தோஷ் ஜாயின் பண்ணிருக்காரு
தேஜஸ் ஸ்ரீநிஷாந்த் சஹானா அக்ஷய மந்தஜி மீரா மீரா மந்தஜி ஓகே அப்புறம் அக்ஷயா அப்புறம் ஓகே ஹரி கிருஷ்ணா சுபா அச்சுச்சு அச்சுச்சு ஓகே எனக்கு நான் வரல ஆக்சுவலா சர்வே விதி நிசையா சூரிய தெரிய வைக்கிறா அது என்ன ஃபர்ஸ்ட் பாட் என்ன மன கிருஷ்ணனை வீச்சு சர்வே விதி நிசைதான் சூரியத்தை நியமிக்கின்றார் அது ஒன்று இன்னொன்று இருக்கேன் ரொம்ப அருமையானது நான் வந்தா சொல்லலாம் ஆனால் சூயூர் ஏத்தியோ ஏவக்கிங்கிறா அப்படின்னு முடியும் எல்லா விதமான பிரின்சிபலுக்கும் இதுதான் சாரம் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா ஓகே அதனால கிருஷ்ணா சொன்ன பகவத்கீதை பார்க்கணும் இன்னைக்கு 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் 12.13 12.14 அத்வைஸ்தா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானஜனசலாகய சக்ஷுரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ மூகம் கரோதி வாசாரம் பங்கம் லங்கயதே கிரிம் ீகுரம்ஷ்ணாயூத்தலேமேதிவேதாந்தமிதிநாமஸ்தேரஸ்வதிதேவேரவாணிப்பிரச்சாரிணி சூன்யவாதிபாஷ்யோதேஷதாரிணி ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஜய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கீ ஜய் வைங்கரே ஜெய் ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் கீ ஸ்ரீல குருதேவ் கீ நிதாய் கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் ஓகே 13-14 12th சாப்டர் ஆமா அத்வைஸ்தா மனோபுத்தி
यो मद् भक्ता समे प्रियः यो मद् भक्ता समे प्रियः अद्वेष्टा सर्वभूतानां मैत्रा करुणायैव च निर्ममो निरहंकारः समा दुःखा सुखक्षमी संतुष्टा चरणं योगी यदात्मा दृढनिश्चया मय्यर्पिता मनोबुद्धि यो मद्भक्ता समे प्रियः आहरणी अद्वेषा सर्वभूतानां मैत्रा करुणायैव च निर्ममो निरहंकारः समदुःखा सुखक्षमी संतुष्टा सततं योहि यदात्मा दृढनिश्चया मय्यर्पिता मनोबुद्धि यो मद्भक्ता समे प्रियः असली अद्वेषा सर्वभूतानां मैत्रा करुणायैव च निर्ममो अहंकारः समदुःखसुखक्षमी संतुष्टा सततं योहि यदात्मा निश्चया मय्यर्पिता मनोबुद्धि भक्ता यो मद्भक्ता समे प्रियः अर्णियार्थपणि One who is not envious but is a kind friend to all living entities, who does not think himself a proprietor and is free from false ego, who is equal in both happiness and distress, who is tolerant, always satisfied, self-controlled and engaged in devotional service with determination, his mind and intelligence fixed on me, such a devotee is of mine is very dear to me. So first point in that, one who is not envious but is a kind friend to all living entities. எல்லா உயிரினங்கள் மேலையும் ரொம்ப அன்போடு இருப்பார். எல்லா உயிரினங்களும் என்ன சொல்றாங்க இதுல எல்லாமே 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குல்ல, எறும்புல இருந்து எல்லா உயிரினங்கள் மேலையும் யானை வரையும் மனிதர்கள்லாம் சேர்த்து எல்லார் மேலையும் எப்படி இருப்பாங்க, அன்போடு இருப்பாங்க. ஒரு 10 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் உருப்படியா இல்ல, மற்ற பசங்க எல்லாம் சொல்றாங்க அந்த பையனை வந்து கொன்றலான்றாங்க. அப்பா ஒத்துப்பாரு, அந்த மாதிரிதான் எல்லா உயிரினங்களும் கடவுளுக்கு எப்படி பசங்க, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா, அவங்க எல்லாம் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அம்சம். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து யார் மேலேயும் பொறாமை இல்லாம எல்லார் மேலேயும் அன்பா இருக்கும். இது வந்து பக்தருடைய குவாலிட்டிஸ், தூய பக்தருடைய குணநலன்கள். எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பா இருப்பாரு, யார் மேலேயும் எம்மியஸா இருக்க மாட்டார், பொறாமை இருக்கார். அவர் எது மேலையும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வச்சுக்க மாட்டார். எனக்கு இதுதான் சொந்தம், என்னோட இதெல்லாம் அவங்க எனக்கு பிடிக்காது, ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, அண்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம் இருக்காது. அவர் அகங்காரம் ரொம்ப இருக்கலாம். கர்ணன் வரான்ல, கர்ணன் என்ன பண்ணான், துரியோதனன் என் ஃப்ரெண்டு,
துரியோதனனுக்கு இன்சல்ட்னா எனக்கு இன்சல்ட். துரியோதனன் சாகமுனால நான் செத்துருவேன், அதுக்கப்புறம் தான் துரியோதன போர்க்களத்தில் சாகம். ஸோ இந்த பொய்யான அகங்காரம் இருக்கு இல்லையா, துரியோதனா என் ஃப்ரெண்டு அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நமக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். ஃப்ரீ ஃப்ரம் ஃபால்ஸ் ஈகோ, இந்த மாதிரி பொய்யான அகங்காரிலேருந்து விடுபட்டவர். இதெல்லாம் என்னது குவாலிட்டிஸ் ஆர் ஃப்ரீ டுவோட்டிஸ், தூய பக்தருடைய குணநலங்கள். ஹூ இஸ் ஈக்குவல் இன் போத் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் சரி டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதும் ரொம்ப துக்கம் வரும்போதும் நடுநிலைமையில் இருப்பான், அதில் அஃபெக்ட் ஆக மாட்டான். ஓகே, ஹூ இஸ் ஈக்குவல் இன் போத் ஹாப்பினஸ் டிஸ்ட்ரெஸ். ஹூ இஸ் டாலரண்ட், ரொம்ப பொறுமையாக இருக்குது. பொறுமையாக இருக்கிறதே வந்து இப்போ வந்து மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து ஒரு இழிவாக நினைக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு, இதே ரொம்ப சாதுவாக இருக்கிறாரு, அது ஒரு இழிவாகிடுச்சு. ஆனால் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இது ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் பீட்டு ஓட்டி, ஹூ இஸ் வெரி டாலரண்ட், ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட். எப்பயுமே அவர் வந்து மற்ற பொருட்கள் வெளியில் இருக்க பொருள் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபை தர மகிழ்ச்சி தர தேவையில்லை, அவர் வந்து தனக்குத்தானே அவர் வந்து எப்படி இருக்கிறார், திருப்தி ஆகிறார். செல்ஃப் கண்ட்ரோல்டு, அவர் வந்து எந்த விதமான பொருளை பார்த்தும் அட்ராக்ட் ஆனதில்லை, ஃபுல்லாக செல்ஃப் கண்ட்ரோல்டு. என்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ், பக்தி சேவையில் ரொம்ப உறுதியோட ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய மனது புத்தி எல்லாமே கிருஷ்ண மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அப்போ என்னன்னா இந்த மாதிரி பக்தராக ரொம்ப ரேர். திஸ் இஸ் கால்ட் டிவோஷன். பக்தினா என்னன்னா எல்லா விதமான உயிரினங்களையும் வந்து சமமாக பாவிச்சு அவங்க மேலே எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் எதுவுமே எனக்கு சொந்தம் கொண்டாடாமல் பொய்யான அகங்காரத்திலேருந்து ஃபால்சிகோலேருந்து விடுபட்டு மகிழ்ச்சி துக்கம் ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்து, ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்து ரொம்ப பொறுமையாக தனக்கு தானே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு செல்ஃப் கண்ட்ரோல்டாக எப்பயுமே பக்தி சேவையில் ஈடுபட்டு கிருஷ்ண பக்தி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, தே ஆர் கால்ட் பியூர் டிவோட்டிஸ். அந்த மாதிரி தூய பக்தரை வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். யோமத் பக்தா சமே பிரியா, தட் டிவோட்டி இஸ் வெரி டியர் டு மீ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிவோட்டி ஆகுனா அவருக்கு வந்து என்ன ட்ரைனிங் இருக்கும் கிருஷ்ணன்டேருந்து, அதனால நம்ம அந்த அந்த தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். தத்தை எனக்காம்பா சுசமிக்ஷமானம் புஞ்சான ஏமாத்மா கிருத்தமை பாக்கம் இருப்பா பவ்வித நமஸ்தே ஜீவேத யோ முக்தி செய்ய சதாயபா. அதாவது சுசிக்ஷமானம் என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து ஈகர்லி அவைட்டிங், ஓகே இந்த மாதிரி கஷ்டம் வந்ததே அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்காம தே ஆர் ஈகலி அவைட்டிங், இந்த மாதிரி கஷ்டம் வரட்டும் வந்தாலும் இட் இஸ் அ மெர்சி ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்து பக்தி சேவையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கேரண்டீடு. ஓகே, ஒரு கஷ்டம் வரும்போது அப்படியே இது என்ன கஷ்டம் இது வந்து கிருஷ்ணரே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா நமக்கு வந்து இன்னும் புரியலன்னு இருக்கும் பக்தி, பக்தினா என்னன்னு புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தர் என்ன பண்ணுறாருனா இந்த டிரான்ஸ்ஃபர் குவாலிட்டிஸ்லாம் எப்படி வளர்ந்துனா அவர் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல டெமிகாட்ஸில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இவருக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் ஒருத்தர் வந்து சோ கால்டு குட் பர்சன் வச்சுக்கலாம், ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சொசைட்டியில், அவருக்கு வந்து எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது. ஸ்கிரிப்சரில் சொல்கிறாங்க அவர்கிட்ட வந்து உண்மையிலே நல்ல குவாலிட்டிஸ் கிடையாது. But one who chants Krishna's holy name, they gradually get all the good qualities. அது எப்படி நடக்கும், ஒருத்தர் வந்து ஹோலி நேம் சொல்றதே இல்லை ஆனால் அவர் நல்லவர் மாதிரி இருக்கார் வெளியில் பார்க்கறதுக்கு, இன்னொருத்தர் ஹோலி நேம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்கமிங் டிவோட்டி, ஆனால் இந்த அப்கமிங் டிவோட்டிங் வந்து he will get all the good qualities. But one who is established as a good person in the society, he is not a good person. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா, ஸ்கிரிப்சர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம், இஸ் வெரி குளோரிஃபைட் பை ஆல் த பீப்புள், அந்த அந்த சொசைட்டிக்கு போனாலே அந்த தட் பர்சன் இஸ் குளோரிஃபைட் பை ஆல் த பீப்புள். இப்போ ஹி இஸ் குட் ஒன்லி மேம், அதர் பர்சன் இஸ் நாட் குளோரிஃபைட், ஹி இஸ் ட்ரைங் டு சாண்ட் ஹரி கிருஷ்ண மந்த்ரா, இஸ் அன்னோன் பர்சன், பட் சாஸ்திரம் சொல்றது இவருக்கு எல்லா குவாலிட்டியும் வந்துருமா, த பர்சன் ஹூ சாண்ட்ஸ் ஹரி கிருஷ்ண மந்த்ரா, த சோ கால்ட் குட் பர்சன் ஹூ இஸ் குளோரிஃபைட் பை சோ மெனி பீப்புள்
இஸ் நாட் அ குட் 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 மேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் பாடியோட கான்செப்ட்ல செய்யறாரு அந்த சோ கால்ட் குட் பர்சன். சரி, அது கிருஷ்ணன் தான் 64 குவாலிட்டிஸ் இருக்கும். ஒருத்தர் because krishna is in his holy name அப்படிங்கிறது வந்து சந்தோஷம். krishna is in the holy name அதனால நம்ம இந்த ஸ்டேட்மென்ட் இவ்வளவு this is person is not good ன்னு சொல்லி சொல்றோம். பரந்தி is not point only point material person firstly he does not know who he is. ஓ ஹி இஸ் ஆமா தான் யாருன்னு தெரியல. அப்புறம் அந்த மெட்டீரியல் பர்சன் வந்து வெளியில மட்டும் இப்படி ரொம்ப பாவமா கடிக்கிறான், உள்ள வந்து ஆக்சுவலி அவங்க அந்த கோபம் அந்த இதெல்லாம் அவர் காட்டிக்கலாம். பட் 1000 பேர் நல்லவன் சொல்றாருல அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப இஸ் ஒன்லி குட் பர்சன் சொல்ல போறதா 1000 பேருக்கு புடிச்சிருக்கு. வாட் யூ டு இஸ் நாட் பெர்மனன்ட். தட் இஸ் ஓகே பட் ஆஃப் சம் பீப்பிள்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டிங். because of avangala and the body concept la irukanaala ivangalum body panirukanaala avara body comfortable kaga avaru enna solli kudukuraare. okay okay see vaala answer da ni rendu vera dhaan potturukku ni body concept solli illaya actually close on answer idu ipa or cart la vande ella kooramana animal aanu vechukom romba kooramana animal adukku nalla soft na enna theriyadhu they are not gentle animals. gentle element enadhu pasu ரொம்ப பசு வந்து ரொம்ப ஒரு ஜென்டில் அனிமல் சொல்லலாம், சாத்விகமான ஒரு மிருகம். ஓகே அதை வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, சிங்கத்தை வீட்டில் வளர்ப்போம். சிங்க குட்டி ஒன்று ரெண்டு புலிக்குட்டி அதை வளர்க்க முடியாது, நம்மளை சாப்பிட்டு போயிடுவோம். அவரும் அந்த மாதிரி கோரமான அனிமல்லாம் என்ன பண்ணுதான் அவங்களுக்குள்ள ஒரு கிங்கை தயார் பண்ணிக்கிறேன். இவர் தான் ரொம்ப நல்ல கிங்கு, சிங்கம் இவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறான். ஈஸ் அ பவர்ஃபுல் பர்சன், ஈஸ் அ வெரி குட் பர்சன் சொல்லிட்டு அங்கே ஒரு பஸ் வருது. பஸ் வந்துட்டு அப்ரிஷியேட்டிங், இதெல்லாம் கரெக்டான அனிமல் கிடையாது, ஏதோ இருந்துட்டு போது விட்டுருது. பட் ஹூ இஸ் அ குட் பர்சன், தி லைன் இஸ் அ குட் பர்சன். ஹூ இஸ் செலக்டிங் ஆல் ஆர் அனிமல்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு அனிமலை தலைவனா செலக்ட் பண்ணாங்க. இப்ப வந்து சாஸ்திரம் வந்து இட் இஸ் அ ட்ரூத்ஃபுல் லிட்ரேச்சர். இங்க இருக்கவங்களோட மனசு எப்படி இருக்கு? இந்த சொசைட்டி சொசைட்டில வந்து யாரெல்லாம் வந்து ரிலீஜனே இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ரிலீஜன். அது வந்து ஸ்கிரிப்சர் என்ன சொல்றதுங்க, துவிபாத பசு, ரெண்டு கால் மிருகம்னு சொல்றாங்க. ரெண்டு கால் மிருகத்துக்கும் நாலு கால் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இவருக்கு ரெண்டு கால் இருக்கு அதுக்கு நாலு கால் இருக்கு. இவர் வந்து ஸ்கிரிப்சரே போய் கடவுளே கிடையாது ரிலீஜனே கிடையாது சொல்றாங்கல்ல, தே ஆர் கால்ட் துவிபாத பசு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எலெக்ட் பண்ணி லீடர் எலெக்ட் பண்ணிட்டு ஹி இஸ் அ வெரி குட் பர்சன், he is doing very good things abina ivanga parvela he is doing very good according to shastra he is not doing good he is actually doing bad thing. Chuchitra Mata ji ka panna though the 1000 people are accepting that person is good but go to shastra as per shastra rendu correct illa correct ana point ipo nai paathu vegama poite sanna paathu kolaikudhu avvavvu kolaikudhu sanna ke edhaavadhu prachana no. So many people are telling this person, this is correct, அப்படின்னா அது கரெக்ட் ஆயிடுமா? அந்த சாஸ்திரத்துல வந்து தவறுன்னு சொன்னா அதுல ஒருத்தர் தவறுன்னு சொன்னாலும் அதுதான் கரெக்ட். அதனால பக்திங்கிறது இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல், இவ்வளவு பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க அதனால அது பக்தி, இவ்வளவு பேர் சேர்ந்து அதை கடவுள் சொன்னாங்க அதனால அவர் தான் கடவுள், அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, ஸ்கிரிப்சர்ல போட்டா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவ்வளவு பேர் பண்றாங்க அவங்களாம் முட்டாளா? அவங்களாம் முட்டாள் தான். எப்படி முட்டாளு? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய இதயம் வந்து சாஃப்ட் ஆகி
அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா உயிரினங்களையும் சம பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் வேலைக்காரி இவன் அப்படி, இவன் இப்படி, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், நமக்கு எதிரி இவன், இவன் நண்பன் அப்படின்னு பார்க்காம எல்லார் மேலும் என்ன வரும், கருணை வரும். நம்ம கருணை என்ன, நம்ம சொத்தெல்லாம் எழுதி வச்சிருப்போம் அவங்களுக்கு, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் அது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இது வந்து கத்தி சொல்றாலே போதும், முடிஞ்சா பிரசாதம் கொடுக்கலாம். இவ்வளவுதான், திஸ் இஸ் வாட் வி கேன் டூ, திஸ் இஸ் ஹெல்ப் வி கேன் டூ. நம்ம அவங்களுடைய தலையெழுத்தை மாத்துறதோ, ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனை மாத்துறதோ, இல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இது நம்மளுடைய அகங்காரம். ஆக்சுவலா ஒய் ஹி இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் பெக்கர். ஏன் பிச்சைக்காரனா இருக்கான் அவன், ஒருத்தர் பணக்காரனா ஏன் இருக்கிறான்? Everyone is same, na? Why he has become so big? Correct. போன பறவையில பண்ண கர்மத்துக்கு ஏத்தபடி அவர் வந்து அந்த லைஃப கோத்ர பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய என்ன பண்றோம், அகங்காரத்தை காட்டி, கிருஷ்ணா நீ என்ன, உனக்கு போட்டியா நான் பண்றேன் பாரு, நீ அவனை ஏழையா வச்சிருந்தாலும் நான் அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை பணக்காரனாக்குறேன். இருங்கிறது நம்மளுடைய அகங்காரம். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம்னா, அவர் வந்து ஒரு ஆன்மா, அவர் உடல் கிடையாது, இவருக்கு வந்து நம்ம பிரசாதம் கொடுக்கலாம், இவருக்கு வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் வி கேன் நெவர் சேஞ்ச் திஸ் வேர்ல்டு. இந்த கலியுகத்தை வந்து நம்மளால மாற்ற முடியவே முடியாது. ஓகே, எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் சென்டர்டு. அவங்க தான் முக்கியம் அவங்களுக்கு. ஓகே, தேர் பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தேர் சென்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், தே வாண்ட் டு கிராட்டிஃபை, இதுதான் மெயின். அதனால இந்த உலகத்தை வந்து நம்ம மாற்ற முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட திங்கிங்கை மாற்றிக்கணும் ஃபுல்லா. இதுதான் டார்கெட்டு. எது டார்கெட்டு? தூய பக்தனாக இருந்தால் டார்கெட். இதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி வளர்த்துக்கலாம், இதே தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் தோ சம் பீப்புள் ஆர் காலிங் சம் ஒன் இஸ் வெரி கிரேட், தே நாட் அட் ஆல் பாதர்ட் அபவுட் அஸ், நம்மளை பற்றி ஒரி பண்ணுறதே கிடையாது, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாது பசுக்கள் மாதிரி, அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. வி ஆர் நாட் ஒரிட் அபவுட் த மாஸ் ஆஃப் பீப்புள், we are not worried about billions of stars, we are happy with one moon. Okay, oru chandran podum, billions of stars thevilla. Adhe maadhiri ivangaloda appreciation namak thevai kedaiyadhu. Let them appreciate or let them hate us, enna venalum padikittu avanga, we are not cared about them, we are cared about only one person. Yes, Krishna guru and Krishna. Okay, அத்தாரிட்டியை பத்தி மந்திரம் தான் நம்ம கவலைப்படுறமே தவிர, we don't need to worry for the low level people. அவங்களாம் நம்ம glorify பண்ணாதான் நான் பக்தி பண்றேன், அவங்கள திட்டாங்கன்னா நான் இப்படி, how can we, I have to satisfy them, no, that is not our aim. Our aim is to only satisfy the authority. Okay, so இது வந்து தூய பக்தனுக்கு வந்து இருந்ததுனால, அவர் வந்து என்ன வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை வந்து கிருஷ்ணனுடைய கர்மியா லைஃப்ல எடுத்துக்கிறார். இதுதான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ரெண்டு மூணு கிளாஸ்ல பார்த்தோம். துருவ மகாராஜா கிளேஸ்லயும் பார்த்தோம். இன்னொரு கேஸ் என்ன பார்த்தோம், கவன் புல், அதுலயும் பார்த்தோம், பரிசித் மகாராஜிலையும் பார்த்தோம். துருவ மகாராஜா கேஸ்ல வந்து அவர் வந்து யக்ஷரோட சண்டை போடுறாரு இல்லையா, தன்னுடைய தம்பியை வந்து இழந்துடுறாரு, யக்ஷரோட சண்டை போடுறாங்க, அந்த யக்ஷரோட நிறைய பேரை வதம் பண்ணிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, குபேரன் வந்து சொல்றாரு, நீ வந்து சண்டையை நிப்பாட்டிடு, யூ ஹவ் கில்ட் எனஃப் பீப்புள், இப்போ நிப்பாட்டிட்டு போதும், சண்டை வேணாம் அப்படின்னு சொன்னோட இருப்பாட்டிடுறாரு. குட் குவாலிட்டிஸ் சொல்லும் போது வேணாம் விட்டுடு அப்படின்னா விட்டுடணும். ஓகே, அதுக்கப்புறமே எக்ஸ்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரை அடைகிறது, அந்த கிருஷ்ணரை அடைகிறதுக்கு என்னென்ன இடஞ்சலா இருக்கோ அதெல்லாம் விட்டுணும். ஒன்லி ஃபிக்ஸ்ட் ஆன் த டார்கெட், இதுதான் டிட்டர்மினேஷன். உறுதினா என்னன்னா, எப்பயுமே நமக்கு அந்த டார்கெட் மட்டும் தான் ஓடிட்டே இருக்கும். So, pure devotees are determined, self-controlled. Okay? அவங்களுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட் கிடையாது, நிர்மமா நான் என்னது அது கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்க அந்த உடல் இருந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியே வந்துடுறான், அவங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன வருதோ கிருஷ்ணனுடைய கருணையில அதை வந்து கருணையா அக்செப்ட் பண்ணி வாக்கு நடத்துறான். பெரிய வேலை கிடைச்சாலும் ஓகே, வேலையே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில வந்து செல்வங்கள் குவிஞ்சாலும் பரவாயில்ல, குவியாட்டாலும் பரவாயில்ல, he is accepting everything as the governing class, as the mercy of Krishna. Very good, super.
கிருஷ்ணனுடைய கருணையா எடுத்துக்கணும். ஓகே, சரி, ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? கோபிநாத பட்டநாயக்கன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த பாஸ்டே பார்க்கலாம். பாண்டவர்கள் நாங்க இல்லையா, பாண்டுவோட பசங்க, பாண்டோட பசங்க யாரு? பாண்டவர் யாரெல்லாம்? அஞ்சு பேரு. அவங்க அப்பா யாரு? பாண்டு. இந்த பாண்டு பாண்டவர்கள் வந்து கலியுகத்திலேயே பிறக்கிறாங்க. ஓகே, கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வரும்போதும் அதே டிவோட்டிஸ் வந்து பிறக்கிறாங்க. ஓகே, ராமானந்தா இஸ் அர்ஜுனா, பவானந்த ராய், ஓகே, கோபிநாத் பட்டநாயக்கா, கலாநிதி, சுதாநிதி, வைநந்தா நாயக்கா, இவங்கெல்லாம் அவங்க பேர். ஓகே, பவானந்த ராய் தான் பாண்டு. ஓகேவா, இவங்க மத்த அஞ்சு பேர் பசங்க. ஓகே, ராமானந்த ராயா, கோபிநாத பட்டநாயக்கா, பட்டநாயக்கா, கலாநிதி, சுதாநிதி, வைநந்தா நாயக்கா, இந்த அஞ்சு பேரும் பாண்டவர்கள் வந்திருக்காங்க. இப்ப இல்ல, கோபிநாத பட்டநாயக்கா வந்து கிங் பிரதாப ருத்ரா, அந்த ஒரிசான்ற ஒரு இடத்துல வந்து கிங் பிரதாப ருத்ரா வந்து ஆட்சி பண்றாரு. அவருடைய ஆட்சியில இந்த கோபிநாத பட்டநாயக்கா வந்து ஒரு தாசில்தாரா வேலை பார்க்கிறாரு. தாசில்தாரா யாருன்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அரசிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், இதுதான் அவருடைய வேலை. யார் யாரும் டாக்ஸ் கொடுக்கணும், அந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிங் கிட்ட போய் கொடுக்கணும். ராமாந்திராயா வந்து ஒரு கவர்னரா இருக்கிறார், மெட்ராஸ் ப்ரொவிஷன்ல கவர்னரா இருக்கிறார். இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட் இருக்காங்க அவங்கலாம். ஓகே, இப்ப கோபிநாத பட்டாயக்கா அப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அவர் வந்து நிறைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவாரு. அதுல வந்து இந்த செல்வங்கள் எல்லாம் செலவழிப்பார். இப்ப 2 லட்சம் வருது வச்சுக்கோங்க, 2 லட்சத்தை அவர் டக்கு டக்குன்னு அந்த ஒரு பிரசாதம் அரேஞ்ச் பண்ணுவாரு. அப்புறம் இந்த விழாக்கு என்னென்ன தேவையோ அந்த செலவெல்லாம் கொடுப்பாரு. இப்படியே அவர் செலவு பண்ணிட்டே இருப்பார். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, கணக்கு பார்ப்பான், கணக்கு பார்க்க மாட்டார், எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற கணக்கு விட்டுருவாரு. ஒரு நாள் சமன் வரும்போது அந்த மொத்தமா செட்டில் பண்ணிடுவார். இப்படி அவர் பண்ணுவார். ஒரு வட்டம் என்ன, 2 லட்சம் கோல்டு காயினை வந்து கொடுக்க முடியாது அவரால். கிங் கேந்து வந்து மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி நீங்க 2 லட்சம் கோல்டு காயின் கொடுக்கல, நீங்க உடனடியா செட்டில் பண்ணணும்னு சொல்லி வரும். ஆனா இவருக்கு வந்து அந்த 2 லட்சம் கோல்டு காயின் கிடையாது, எல்லாத்தையும் செலவழிச்சிருந்தார், பக்தி சேவை செலவழிச்சிட்டார். இப்ப 2 லட்சம் கோயில் காயின் இல்லையே, என்ன படம் யோசிச்சுட்டே இருப்பார். கிங் கேந்து 2 வட்டம் ஆர்டர் வந்துட்டு போயிடும். உடனே கிங் சொல்லுவாரு, என்ன ஆக்ஷனோ அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த கிங்க்கு வந்து நிறைய பசங்க இருப்பாங்க. அதுல ஒரு பையன் வந்து நல்லா அவனுக்கு ரேட் எல்லாம் போட தெரியும், குதிரையெல்லாம் இருக்கு இல்லையா, குதிரையெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிடும், இந்த ரேட் இந்த குதிரை விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். அவன் என்ன பண்ண, அவனை இன்சார்ஜா போட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த கோபிநாத பட்டனா எங்க வீட்டுக்கு வந்து நீங்க 2 லட்சம் கோல்டு காயின் தரணும், எப்ப தர போறீங்கன்னு கேட்பான். அவர் சொல்லுவாரு, என்கிட்ட பணம் இல்லை, எல்லா பணமும் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக நீங்க என்கிட்ட நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு, குதிரையெல்லாம் வச்சிருக்கேன், பெரிய பெரிய குதிரை, ரொம்ப அழகான குதிரையெல்லாம் வச்சிருக்கேன், நீங்க அந்த குதிரையை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு ஒரு குதிரையும் பெருசா ரொம்ப அழகா இருக்கும், உயரமான குதிரை, நிறைய விலை போகும், ஈஸியா வந்து அந்த 2 லட்சம் கோல்டு காயினை விட மிஞ்சிடும், அவ்வளவு குதிரை வட்டம் இருக்கும். உடனே இந்த பையன் வந்து பிரின்ஸ் வந்து பார்ப்பான், பார்த்துட்டு ஒரு ஒரு குதிரைக்கும் ரேட் போடுவோம், எவ்வளோ அடிமாட்டு விலைக்கு போட முடியுமோ அவ்வளோ ரேட்டு போட்டு, எல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு, அடிமாட்டு விலைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வேண்டியது, அடிமாட்டு விலைக்கு போட்டு, சரி இவ்வளோதான் வருது, மிச்ச காசு நீ எப்படி கொடுப்பான்னு கேட்பாரு. இவர் கோபிநாத பட்டாயக்கா பயங்கரக்கும் வந்துடும், எனக்கு குதிரை எவ்வளோ அழகான உயர்ந்த குதிரை, ரக குதிரை, இதை வந்து இப்படி ரேட் போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு, இல்லையே நல்லா ரேட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். திருப்பி ரேட்டு போட்டு இதே தான் வருது பாடுவோம், எனக்கு வேற காசு நீ எப்படி ஏற்பாடு பண்ண போற, சீக்கிரம் சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை வரும், அரச தண்டனை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அப்ப இந்த அந்த பையனுக்கு அந்த பிரின்ஸ் இருக்கான் இல்லையா, அவருக்கு ஒரு நேச்சர் இருக்கு, என்ன இப்படி கழுத்து இருக்குல்ல, நர்வஸ் ப்ராப்ளம், கழுத்தை இப்படி நேரம் கொண்டு போய் அப்புறம் சைட்ல போயிட்டு சைட்ல கொண்டு போவோம், திருப்பி இப்படி நேரம் கொண்டு போவோம், இப்படி சைட்ல சைட்ல பார்ப்பாரு, இது அவருடைய ப்ராப்ளம். குதிரை என்ன பண்ணுவோம், குதிரை பண்ணல, யாரு பண்ணல, உடனே கோபிநாத பட்டாயக்கா சொல்லுவாரு, என் குதிரையோட கழுத்து வந்து ஓ கழுத்தோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு. ஓ கழுத்து நீ இப்படி மேல போயிட்டு இப்படி கொண்டு வந்துருக்க, என் குதிரை அட்லீஸ்ட் டக்குன்னு போயிட்டு இப்படி பண்ணிடும், ஓ கழுத்தோட என் குதிரை கழுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிப்பாரு.
இவர் வேலை பார்க்கறாரு, அவன் கிங்கோட பையன், அவன கோபமா வராதா? பயங்கரமா கோவம் வந்துடும். நீ வந்து யாருடைய ஈகோ டச் பண்ணிட்ட, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு நேர கிங்கிட்ட போவாரு. போயிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட காசு இல்ல, அவர்கிட்ட உள்ள பொருள்லாம் போயிடுச்சு, எல்லாம் ரேட்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப கம்மியா தான் ரேட் வருது, இப்ப நான் என்ன பண்றது? கிங் சொல்வாரு, ரூல் படி என்னமோ அது பண்ணிடு அப்படின்னு. ரூல் படி என்னன்னா, அப்ப வந்து சங்கார ஏத்துவான். சங்கானா எப்படின்னா, நிறைய கத்திய வந்து நேரம் நிப்பாட்டி இருப்பான், நல்ல ஸ்ட்ராங்கா கத்திய, ஷார்ப்பா இருக்கும் கத்தி, நிறைய கத்தி இருக்கும், மேல இருந்து கையில கட்டி தொம்ப விடுவான் அந்த கத்திய மேல, சல்லுன்னு இறங்கும், திருப்பி ஏத்துவாங்க, திருப்பி இறங்குவாங்க. இதுதான் சங்கால ஏத்துறது. பக்தன், பெரிய பக்தன், கோபிநாத பட்டனாக்கு யாரு? பாண்டவர்கள். பாண்டவர்கள் பக்தர்கள் யாரு? பாண்டவர்கள் பின்னாலே கிருஷ்ணர் வராரு. இதுதான் ஆணை. இது ஆணைன்னா அவர் ரூல் படி பண்ணுங்க கிங்க சொல்லிடுவார். இந்த பிரின்ஸ் வந்து மனசுல வச்சுக்கிட்டு, இப்ப நான் வந்து சங்கால ஏத்த போறேன்னு சொல்லிட்டு, இது கிங்குக்கு தெரியாது, சங்கால ஏத்த போறாங்க, ரூல் படி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். உடனே இவன் கோபிநாத பட்டனாக்க கூட்டு வந்து உடனே சங்கால ஏத்த போறேன்னு. கோபிநாத பட்டாங்க பாப்பாரு, அதுலேயே அவரு ரொம்ப எமோஷனலாம் ஆகல, எமோஷன் ஆகும், சரி கிருஷ்ணர் என்ன நினைக்கிறோம் அதுபடி நடக்கணும்னு சொல்லிட்டு சங்கால ஏத்துறாங்க. உடனே அவங்க ஒண்ணுமே எமோஷனே ஆகல, ஒண்ணுமே ஆகலன்னா இவனுக்கு ரொம்ப கோவம். பிரின்ஸ்க்கு உன்னை மாத்திரம் ஏத்தனா உனக்கு அறிவு வராது, உன் குடும்பத்தையே ஏத்துற பாருன்னு சொல்லி அவருடைய பிரதர்ஸ், ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு வந்துருவார். எல்லாரையும் சங்கால ஏத்து, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லாருமே சங்கால ஏத்திடுவாங்க, எல்லாம் ரெடியா இருப்பாங்க, மீன்ஸ் இறங்கினா முடிஞ்ச அந்த மாதிரி. இப்ப கோபிநாத பட்டநாயக்கா இப்பயும் ஒன்னும் பாடி நிம்மதியா ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டே இருப்பாரு. இந்த நியூஸ வந்து நேர சைத்தன்ய மகாபிரபுக்கு போகும். சைத்தன்ய மகாபிரபு இஸ் கிருஷ்ணா ஹிம்செல்ஃப், கேம் இன் கலியுகா. அவர் தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே மகாமந்திரத்தை இந்த கலியுகத்துல எடுத்து உரைத்தார். ஓகே, அவரை நியூஸ் போறோம்னா அவர் சொல்வாரு, அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் அவர் சொல்வார் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி அரசருடைய சொத்து 2 லட்சம் கோல்டு காயினை வந்து கோபிநாத பட்டாக்கினால கொடுக்க முடியல, அதனால அவருடைய பையன் வந்து அவரை சங்கால ஏற்றிட்டாரு. இது வந்து தவறு தானே பண்ணியிருக்கிறாரு, நான் எப்படி இதை தலையிட முடியும், நான் ஒரு சன்னியாசி, என்னை இதில் கூப்பிடவே செய்யாதீங்கன்னு சொல்லிடுவார். இருந்தாலும் திருப்பி சைத்தன்யமாவோட செக்ரட்டரி வந்து சொல்வார், இல்லை இல்லை இப்போ சங்கால ஏற்றிட்டாங்க, இப்ப ஹெல்ப் பண்ணதான் உண்டு, நீங்க தயவுசெய்து மனசு பண்ணி அவரை வந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே சைத்தன்யமா அவரை சொல்லுவாரு, நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன், நான் வந்து அலர்நாத் ஒரு இடம் இருக்கு பக்கத்துல, நான் அங்க போயிடுறேன், நீங்க எல்லாம் ஜெகநாதத்தை தான் ப்ரே பண்ணணும், அஸ் எ சன்னியாசி ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ் அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாம் ஜெகநாதத்தை ப்ரே பண்ணுவாங்க. இருந்தாலும் சைத்தன்யமா அவர் என்ன பண்ணுவாரு, இஸ் எ சூப்பர் சோல் இல்லையா, அவர் எல்லா நிலையத்திலும் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நாட்டுடைய மந்திரி ஹரிச்சந்திர பத்ரா அப்படின்னு இருக்கிறார், அவரோட இதயத்துல வந்து இன்ஸ்பயர் பண்ணுவார், இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து நீ கிங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி. உடனே ஹரிச்சந்திர பத்ரா வந்து நேரா போவார் கிங்கிட்ட, பிரதாபபுரத்தோட போறார், போயிட்டு சொல்றாரு, அரசரே இந்த மாதிரி கோபிநாத பட்டநாயக்க 2 லட்சம் காயின் கொடுக்கலையா, எனக்கு தெரியுமே அது தெரியும், இந்த மாதிரி உங்க பையன் பார்த்து பனிஷ் பண்ண சொன்னீங்க, அவன் நான் தான் சொன்னேன், இப்ப சங்கால ஏத்திட்டான், இந்த சங்கால ஏத்திட்டானா, அவர் எவ்வளவு பெரிய பக்தர், ஏன்னா இந்த கிங் வந்து இஸ் எ வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் லார்ட் சைத்தன்யா, ஜெகநாதருடைய டிவோட்டி இந்த கிங், சைத்தன்யா அவருடைய டிவோட்டி பக்தன், அதனால அவர் சங்கால ஏத்துறான்னு கேட்டவுடனே மயங்கி விழுந்துவார், ஐயோ ஐயோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நான் எப்ப இவனை சங்கால ஏத்து சொன்னேன், இவன் எதுக்கு தேவையில்லாம பண்றான், உடனே அவர் என்ன பண்ணுவாரு, உடனே அவர் சங்கால இருந்து எடுத்துருங்க அப்படின்வாரு. உடனே அவர் கரிச்சந்திர பத்திர சொல்வாரு, இந்த மேட்டர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் போயிடுச்சு, ஏன்னா இந்த கிங் வந்து சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, நான் வந்து சன்னியாசி, பிரதாபருத்ரா வந்து அரசர், சன்னியாசிக்கும் அரசருக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் வந்து எந்த ஒரு அரசரையும் மீட் பண்ண ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. அதனால இந்த கிங் இஸ் வெயிட்டிங், ஹவு கேன் ஐ கெட் த மெர்சி ஆஃப் சைத்தன்யா, இந்த நியூஸ் சைத்தன்யாவுக்கு வேற போயிடுச்சு, சைத்தன்ய மகாபிரபு வந்து வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே கிங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு, சங்காரத்துக்கு வந்துடுறாரு, வந்து ஒலி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறார், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறான். நேர கோபிநாத பட்டநாயக்கர்கள் அவர் காலையில் வந்துடுறாரு, வந்துட்டு உங்களுக்கு உங்க 2,00,000 நான் 2 லட்சம் காயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அந்த காயின்லாம் நீங்க மறந்துடுங்க, நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க, நீங்க இப்ப வந்து தாசில்தாரா ஒரு ஸ்டேட் பார்த்துட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க சேலரிய நான் டபுள் பண்ணிட்டேன்,
ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கோங்க நீ படிங்க தாசில்தாராருங்க அப்படின்னு சொல்லி உங்க ப்ரமோஷன் கொடுத்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி அவருடைய தலைமையில ஒரு ஷால் சொல்லுவாங்கல்ல அதை கட்டி விட்டு டர்பனை கட்டி விட்டு அவருக்கு மரியாதை பண்றாரு கிங். நீங்க தயவு செய்து சத்திரம் அப்படி சொல்லுங்க, நான் எந்த விதமான தவறும் பண்ணலன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிடுவார். இப்ப கோபிநாத பட்டநாயகம் வந்து நம்ம பெருமிதத்தோட சைத்தன்ய மாமரை பார்க்க வராங்க. சைத்தன்ய மாமரை சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்தது, எனக்கு வந்து ப்ரமோஷன் சேலரி இன்க்ரீஸ் கிடைச்சது மட்டும் இல்லாம கிங்க வந்து எனக்கு இந்த டர்பனையும் தள்ளி கட்டிருக்கிறாரு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப கோபிநாத பட்டநாயகம் சொல்றாரு, எனக்கு மிகப்பெரிய துன்பம் வந்தது, அந்த சங்கால ஏத்திட்டாங்க நீ, அந்த டைத்துல நான் வந்து ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்ப சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, தலைகீழ மாறிடுச்சு. த கிங் ஹஸ் ரெகனைஸ்ட் இட்ஸ் எ கிரேட் மிஸ்டேக்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரை விடுவிச்சது மட்டும் இல்லாம அவருக்கு சேலரி இன்க்ரீஸ் டர்பன் இதெல்லாம் போட்டு அவர் கௌரவம் பண்ணிட்டாங்க. இது வந்து பௌதிகமா நன்மைதான், இது வந்து ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொன்னதுனால உள்ள பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொல்றது வந்து இட் இஸ் 1000 டைம்ஸ் பெட்டர் பெனிஃபிட் கொடுக்கும், இது வந்து சைட் பெனிஃபிட் தான். இது உங்க கருணைனா அது வந்து சிறுமை பண்ற மாதிரி இருக்கு கருணைய. Your benefit of chanting Hare Krishna mantra is much more than getting relieved from this punishment. அப்படி சொல்லி கோபிநாத பட்டாரங்க சொல்வார். அப்ப அவருடைய குடும்பத்துல ஒருத்தர் இருக்கார்ல வைனதி, வைனதா நாயகா, அவர்கிட்ட கேட்பார் சைத்தன்யமா அவரு, உன்னைய சங்கால ஏத்தும் போது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், 1000 டைம்ஸ் சொன்னவனே என் பாடியில உருட்ட மார்க் பண்ணிடுறேன், இது மாத்திரம் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. சி எதுனா இந்த கோபிநாத பட்டநாயக்கா, பவானந்தராய், ராமானந்தராய், கலாநிதி, சுதாநிதி, வைனத்த நாயக்கா இவங்கெல்லாம் வந்து பியூர் டிவோட்டீஸ். இப்ப பார்த்தோம் நீ கேரக்டர் நிர்மமா, நிரஹங்காரா, சமதுக்க சுகச்சமி, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தே ஹாவ் தட். இப்ப நம்ம எல்லாம் பிராக்டிசிங் டிவோட்டீஸ். இப்ப நமக்கு இந்த சிச்சுவேஷன் வரும்போது அட்லீஸ்ட் வி ஹாவ் டு திங்க் அபவுட் ஹவு த பியூர் டிவோட்டீஸ் பிஹேவ்டு, ஹவு தே டாலரேட்டட் த சிச்சுவேஷன். இதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய கஷ்டம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். யார் ஒருத்தர் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, தட் இஸ் அ பொட்டன்சியல் ஆஃப் ஹரிகிருஷ்ண மந்திரம். அதனால வாழ்க்கையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த பியூர் டிவோட்டிஸ் வந்து இமிடியேட் பண்ணாம வி ஹாவ் டு ஃபாலோ தம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கொஸ்டின் கிளாஸ் முடிச்சுக்கலாம், இல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், அப்புறம் பாயிண்ட்ஸ் போலாம். ஓகேங்களா, ஏதோ கொஸ்டின் இருக்காங்க? நிர்மமான என்ன, நிர்மமா மமானா என்னுடையது, நிர்மமான என்னுடையது இல்ல, பொசசிவ்னஸ் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மைன், அது இல்லாம இருக்கு நிர்மமா. நிர் அகங்காரனா என்ன அப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த பர்சனை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு யார் அலோ பண்ணா, கிருஷ்ணா ஒன்லி சாங்ஷன் ரை. உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்தா போத்தா மகேஸ்வரா பரமாத்மேதி சாபியுக்தோ தேஹே அஸ்மின் புருஷப்பரா. த பர்சன் ஹூ ஹஸ் கிரியேட்டட் டிஸ்டர்பன்ஸ், அவர் அலோ பண்ணது யாரு,
Krishna only sanctioned it. Correct பண்ணிருவாங்கல்ல Krishna only sanctioned that. Correct? அப்ப கிருஷ்ணரே என்ன பண்ணாரு புள்ளியை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலாட்டுறாரு. கரெக்டா இல்லையா? He only allowed that person to create the disturbance. அப்ப who is the real cause? Krishna. Krishna. அப்ப இந்த நடுவுல இருக்கார் டிஸ்டர்ப் பண்ணல அவர் யாரு? Instrument. He is an instrument. அவர் ஒரு கருவி தான். போஸ்ட்மேன் இருக்கார்ல ஒரு லெட்டர் கொண்டு வராரு. ஒரு சமயம் நல்ல லெட்டரா கொண்டு வராரு. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்த வட்டம் யாரோ டெத் ஆகிட்டாங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு. போஸ்ட்மேன் திட்டுவோமா? வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங்? எப்படி இவர் இறந்து போனாரு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவோமா? இஸ் ஒன்லி ஏ போஸ்ட்மேன். அதே மாதிரி த டிஃபிகல்ட்டி கிவன் பை திஸ் பர்சன் இஸ் ஒன்லி போஸ்ட்மேன். இவர் மூலமா இந்த கஷ்டம் வந்து இவருக்கு வந்திருக்கு. அப்ப யார் த ரியல் காஸ்? யாரு ரியல் காஸ்? யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் ரியல் காஸ். போஸ்ட்மேன் நடுவில் இருக்காங்க. அந்த போஸ்ட்மேனை நான் மன்னிச்சுட்டேன் இல்லை அப்ரிஷியேட் பண்ணா ஏதாவது மீனிங் இருக்காங்க. இப்போ ஃபர்கியூ பார்த்தோம் இல்லையா, சமி பார்த்தோம்ல. பியூர் டிவோட்டீஸ் தே டோன்ட் சீ திஸ் பர்சன் அஸ் என்மி அட் ஆல். இப்போ குந்தி மகாராணி வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு தீ வச்சாங்க. யார் வச்சாங்க? துரியோதனன், துச்சாதனன், கௌரவ பாட்டீஸ். கரெக்டா? குந்தி மகாராணி பையனுக்கு விஷத்தை கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? துரியோதனன். கரெக்டா? குந்தி மகாராணியுடைய மருமகளை இன்சல்ட் பண்றாங்க பெரிய ஹால்ல. ஒரே ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கான், அவன் இன்சல்ட் பண்றான். யார் பண்றா இன்சல்ட் பண்றா? ஆனா குந்தி மகாராணி கடைசி என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன கஷ்டம் கொடுத்தியோ அந்த கஷ்டத்தெல்லாம் திருப்பி கொடுன்றான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வந்து she is not in good mind. அவங்களுக்கு சரியான மனசு இல்லையா? எதனால அவங்க அப்படி சொல்றாங்க? அவங்க வந்து she has not seen that person who has given the disturbance. இவங்க தான் நமக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கல. She has not seen துரியோதனா துஷ்யாதனா. He is always in Krishna. இவ்வளவு கஷ்டம் வரும்போது கிருஷ்ணா எப்பயுமே ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு. ஸோ ஐ கேன் சி கிருஷ்ணா ரிப்பீட்டட்லி. அதனால எனக்கு வந்து இந்த கஷ்டங்கள் கொடுங்கன்னு சொல்லி குந்தி மகாராணி கேட்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் டிவோட்டீஸ். கோபிநாத பட்டநாயக் அதெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தட் வி ஹாவ் டு நோ ஹவு தே பிஹேவ் இன் ஸ்கிரிப்சர்ஸ் ஒன்லி. இந்த படத்தை பார்த்து நம்ம கற்றுக்க முடியாது. கர்ணனை பெரியா காட்டுவாங்க, குந்தியை திட்டுவாங்க. கர்ணா என்னம்மா நீ இப்படி இருக்கிற, ஒரு பையனை வந்து ஆற்றுல விட்டுட்ட அப்படி கர்ணனை பெருசாக காட்டிட்டு போவாங்க. குந்தி மகாராணி அதை பார்த்தனா வில்லி மாதிரியே தெரியும் நமக்கு. அது உண்மை கிடையவே கிடையாது. குந்தி மகாராணி சோ கிரேட். கர்ணா இஸ் ஸ்பாயில்டு பை துரியோதனா. ஓகேவா? ஆமாம், குந்தி மகாராணி இஸ் ரியல் ஹீரோயின். கர்ணா இஸ் அ வில்லன் ஆக்சுவலி. அந்த சேலையை ஊரின்னு சொன்னதே கர்ணன் தான். துரியோதன துச்சாதனுக்கு அவ்வளோ வரையும் கிடையாது. அந்த திரௌபதியோட சேலையை எடு அப்படின்னு சொன்னதே கர்ணன் தான். அவ்வளோ கிரிமினல் ஃபெல்லோ. அதனால தான் ஹீ ஸ்கில்டு பை அர்ஜுனா இந்த பேட்டில் ஃபீல்ட். கர்ணா மேல அன்பா போடுன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. அந்த கர்ணன் வந்து தேர்த்துக்கும். அதே பழைய டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, பெருசா கட்டுவாங்க சிவாஜி கணேசனை வச்சுட்டு அவர் அப்படியே ஆக்ட் பண்றதுலயே நம்ம அப்படியே கர்ணனா அப்படின்னு பண்ணுவோம். கர்ணா இஸ் அ ராஸ்கல். கிருஷ்ணரே வந்து கேட்கிறாரு நீ இடத்த மாத்திக்கன்னு சொல்றாரு. அப்ப கூட அகங்காரம் விடல அவனுக்கு. இல்ல இல்ல நண்பன் செஞ்சோட்ட கடன் அப்படின்னு சொல்லி ரீல் விடு அப்படி சும்மா போர்டாவிடன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுவான். ஹீஸ் அ ரியல் வில்லன். புரியுதா? தோ ஹி ஹஸ் சம் குட் குவாலிட்டிஸ். சேரிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவருக்கு இல்லைன்னு சொல்லணும். ஆனா யாரெல்லாம் வந்து பியூர் டிவோட்டிஸோ அவங்கள இந்த தமிழ் டைரக்டர் வந்து ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. குந்தி மகாராணி, திரௌபதி, தே ஆர் பியூர் டிவோட்டிஸ், தூய பக்தர்கள். அவங்களுக்கு நடந்த கொடுமையினால இந்த மகாபாரத யுத்தம். ஒரே ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி, திரௌபதிக்கு நடந்த, அதுவும் தூய பக்திக்கு நடந்த அநீதினால மகாபாரத யுத்தத்துல எல்லாரையும் வதம் பண்ணிட்டார் கிருஷ்ணர். அவர் நினைச்ச சக்கரத்தை வச்சு எல்லாம் கொண்டுருக்கலாம். ஆனா அநியாயமா சில பேர் கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணும் அது. அந்த யுத்தத்துல அவன் அப்படிதான் சாகணும். கிருஷ்ணரோட மன நினைச்ச அப்படி மனசு வந்து அப்படி. தட் இஸ் ஹவ் தே வர் கில்ட். என்ன க்வெஸ்சன்? ரெண்டு க்வெஸ்சன் கேட்டேன். பிரபு, யூ செட் ஆஃப்டர் சாண்டிங் வி வில் கெட் த டெமிகாட்ஸ் குவாலிட்டி, பட் த டெமிகாட் ஆல்சோ ஹேவ் சம் டிசையர் ஆர் ப்ரைட் தட் ஆல்சோ டிவோட்டீஸ் வில் கெட். எப்பயுமே நல்ல விஷயம் தான் நமக்கு கிடைக்கும் நினைக்கும். கெட்ட விஷயத்தை நினைக்க கூடாது. அவங்களோட டிசைர் இருக்க போய் தான் அவங்க டெமிகாடா இருக்காங்க. அவங்களோட குவாலிட்டிஸ் மீன்ஸ் அசுராவோட குவாலிட்டி என்னன்னா தே வில் நாட் திங்க் அபவுட் கிருஷ்ணா. சுராவோட குவாலிட்டி என்ன, தே வில் திங்க் அபவுட் கிருஷ்ணா. சோ தட் குவாலிட்டி வி வில் கெட். ஓகே, அப்புறம் அடுத்த க்வெஸ்சன்.
Another question. Prabhu, should we tolerate disturbances by non-devotee to Krishna conscious by disturbing the devotees? If Krishna only does that, but the little independence of the human beings. அதாவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாரு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பேண்ட் இருக்கும் தெரியுமா, இழுக்கலாம்ல இந்த நூல் இழுப்பாங்கல்ல அந்த இது பலூனா தெரிஞ்சு இந்த பேண்ட் சொல்லுவாங்க ரப்பர் பேண்ட், அதை இழுத்தோன்னா ஓரளவு இழுக்கலாம், சில ரப்பர் பேண்ட் ரொம்ப தூரம் இழுக்கலாம், சிலது இழுத்துட்டே இருக்கலாம், சில லேசாக இழுத்தாலே பிஞ்சிடும். அது நம்மளுடைய பேண்ட்மே தோணுது டாலரன்ட் கெப்பாசிட்டி இருக்குல்லையா அது இருக்கு. இது வந்து தேரி. இப்போ வந்து குந்தி மாராணி ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, அது அவங்களுடைய நேச்சர், நம்மளோட நேச்சர் இருக்கும் இல்லையா, நமக்கு தெரியும் என்ன நேச்சர்னு. அந்த நேச்சர் என்ன பண்ணணும்னா அந்த நேச்சர் மீறும் போது நினைச்சு பார்த்துக்கணும், குந்தி மாறி இப்படி இருந்தாங்க அவங்க எல்லாம் அப்படி பொறுமையா இருந்தாங்க, அந்த பொறுமையை கொஞ்சம் கொஞ்சம் எலங்கேட் பண்ண ட்ரை பண்ணணும். முடியல என்ன பண்ணிடணும், நிறைய சொல்லிடணும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க என்னால முடியலங்க தயவுசெய்து போங்கன்னு சொல்லணும். அவர் கேட்கலாம் நம்ம ஒதுக்கி போயிருந்தோம் அவ்வளோதான். ஓகே, இது வந்து அந்த டிவோட்டிஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க நான் பொறுமையாவே இருப்பேன் அப்படி கிடையாது ஆக்சுவலா, பிகாஸ் தட் பர்சன் இஸ் ஆல்சோ டூயிங் அஃபென்ஸ். நம்ம வந்து இன்னும் முழுமையா வரல, பியூர் டிவோட்டி ஆகல, வி ஆர் பிராக்டிசிங் டிவோட்டிஸ். That person who is creating disturbance is also not perfect person. Okay? அப்போ என்ன பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடணும், இந்த மாதிரி அவர் தப்பு பண்ணாம அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, இன்டெலிஜென்ட்டாக வி ஹவ் டு அவாய்ட் தட். அண்ட் வேறு என்ன பண்ணக்கூடாது, ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்தில் தலையை கொடுத்துட்டு கிருஷ்ணா இருக்காரா இல்லையான்னு பார்ப்போம், கிருஷ்ணா இருந்தால் நீ காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. The disturbance comes means naturally we have to avoid those disturbance. எது எது பக்திக்கு உகந்ததாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அப்படியும் மீறி வருதுன்னா தட் டிஸ்டர்பன்ஸ் இஸ் கிவன் பை கிருஷ்ணா. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பிறகு தட் ஹஸ்பண்ட் இஸ் நாட் அ டிவோட்டி, ஹூ ஹாஸ் கிவன் தட் டிஸ்டர்பன்ஸ், யார் பண்ணாங்க, கிருஷ்ணா. கேன் சி சேஞ்ச் தட் கண்டிஷன், எனக்கு என் ஹஸ்பண்ட் பிடிக்கல எனக்கு ஒரு கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன் தான் வேணும்னு சொல்லி மாற்ற முடியுமா, இது என்ன பொருள் வாங்கிட்டு விற்கிறதுக்கு. That relationship cannot change. That means it is ordered by Krishna. And the time that you have to apply this principle. Now you are going to the bus. 12A bus is one disturbance. 12B is going. You go on 12B. No, I am going to 12A. I am going to go on 12B. It is not like that. The disturbance when it comes you will understand. This is given by Krishna. That is why you are going to go. That means there is a learning which Krishna wants to teach you. நமக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து கிருஷ்ணர் வந்து கற்பிக்க விரும்புறாரு. அதனாலதான் ஒரு பக்தருடைய கணவன் பக்தன் இல்லாம இருக்கிறான், ஏன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு இந்த அம்மனியோட வாழ்க்கையில. ஓகே, மாதாஜியோட வாழ்க்கையில். அதனால தட் பர்சன் இஸ் லைக் தட். ஒன்ஸ் திஸ் பர்சன் மாதாஜி சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா தட் பர்சன் இல் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச், அது கிருஷ்ணரை மாத்தி அமைச்சிருவார். ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து அந்த கஷ்டத்துல கோத்ரூ பண்ணும்போது வி வில் லேர்ன் மெனி திங்ஸ், நம்மளுடைய லைஃப் வந்து பியூரிஃபை ஆகிரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. क्वेश्चन இருக்கு அவள தான நான் கேக்குறேன், சொல்லுங்க. ரெண்டு மூணு क्वेश्चन சொல்லுங்க. பிரபு, கோபிநாத் பட்டாச்சாரியா should give பட்டநாயகா, கோபிநாத் பட்டநாயகா பட்டநாயகா should give the money to king only, know how he can use himself, it is not know how he can use himself if it is not. ஆமா, அதனால சைத்ரி பிரபு சேம் தான் சொல்வார், இந்த மணியை இப்படி யூஸ் பண்ண கூடாது ஃபியூச்சர்ல, உன்னுடைய மணியை நீ பக்த பக்தி இதுக்கு பக்தி சேவைக்கு ஈடுபடுத்தணும், ஆனா கிருங்கோட மணியை எடுத்து நீ யூஸ் பண்ணாத அந்த அட்வைஸ் கொடுப்பார் சைத்தன்ய மாமா. கொடுத்துட்டு உன்னுடைய மணியை நீ வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல யூஸ் பண்ணிடாத, மிகப்பெரிய பாவம்னு சொல்லி அதையும் சொல்வார். வேற அந்த க்வெஸ்சன், பிரபு, யூ ஷட் யூ கேன் யூஸ் ஆங்கிரி டு தி நான் டிவோட்டி பட் எவ்ரி ரியாக்ஷன் டு தி சின் தே டு கிவன் பை கிருஷ்ணா, தென் வை வி நீட் டு கெட் ஆங்கிரி. இல்ல, என்னன்னா அனுமார் வந்து ஆங்கிரி பண்ணாருன்னா அனுமாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, லங்கையே எரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, அது மாதிரி நமக்கும் வந்து அந்த பீரியட் ஓட்டி இருந்தா டு கரெக்ட் தம் வி கேன் கெட் ஆங்கிரி. மேக்சிமம் வந்து வி ஹாவ் டு என்ன சொல்றது, வி ஹாவ் டு அவாய்ட் த சிச்சுவேஷன், அந்த மாதிரி அன்பிளசண்டா சிச்சுவேஷன் இல்லாம வி ஹாவ் டு அவாய்ட் இன்டெலிஜென்ட்லி. அப்படி வேற வழி இல்லை அப்படின்னா ஒரு நாண்டி ஓட்டி மேல அப்பப்போ கோவப்படுறீங்களா, சரி ஓகே, அதோட ரியாக்ஷனையும் வாங்க ரெடியா இருக்கணும். அனுமார் என்ன பண்ணார், கோவப்பட்டாரு, கடைசியில் அவர் வாளுக்கு என்ன பண்ணாங்க, தீ வச்சாங்க. அவர் வாளுக்கு ஒன்றும் ஆகலை, லங்கியே தீ பச்சு எரிஞ்சிச்சு, கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி பவர்ஃபுல் டிவோட்டியா இருந்தா பரவாயில்ல. நம்ம வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தட் ரியாக்ஷன், அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்மளுடைய பக்தி வந்து பியூரா இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. நம்மளுடைய கோபம் எப்படி இருக்கும்,
அது வந்து அர்த்தமற்றதா இருக்கும். ஓகே, முடிஞ்சாலும் என்ன பண்ணணும், நான் கிருஷ்ணா சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டு பொறுமையா இருக்கணும். ஏன்னா தட் ஆல் சிச்சுவேஷன் கிரியேட்டட் ஃபார் அஸ் டு கெட் பியூரிஃபைட். அப்படின்னா நல்லா சரியா புரியல, திருப்பி அதே கொஸ்டின் கேட்டு. பட் தி கிருஷ்ணா வில் கிவ் ஆல் தி ரியாக்ஷன்ஸ் why we need to get angry. We don't need to get angry. Always we have to be tolerant. சிவா வந்து தக்ஷாயினி இதுல வந்து தக்ஷன் வந்து தன்னுடைய மருமகனை வந்து பயங்கரமா இன்சல்ட் பண்றாரு ஒரு பெரிய சபையில. இவர் வந்து சாம்பல் பூசியிருக்கிறாரு, சுடுகாட்டில் உட்காந்துருக்கிறாரு, இவருக்கு என் பொண்ணு லாயக்கி கிடையாது, இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமா இன்சல்ட் பண்றாரு, எல்லா நோயும் இன்சல்ட் பண்றாரு. சிவர் வந்து ஒண்ணுமே சொல்லல, அப்படியே அமைதியா இருந்தார், அவருக்கு கோபமே வரல. இந்த மாதிரி தான் இருக்கணும். சிவா இஸ் அ கரெக்ட் எக்ஸாம்பிள். இந்த படத்துல காட்டுறாங்கல்ல சிவன் கோவம் போறாங்க கிடையவே கிடையாது. சிவா வில் நெவர் கெட் ஆங்கிரி. ஆக்சுவலா ஆங்கர் ஆனது யாரு? நந்தி. நந்தி தான் சண்டை போடுறாரு, இருங்க மாஸ்டர் இப்படி சொல்லிட்டே சண்டை போடுறாரு. சிவா அப்படி எந்த சத்தம் எல்லாம் எந்திரிச்சு போயிருவார், சண்டை வரும் எந்திரிச்சு போயிருவார், இதுக்கு நம்மளால சண்டை பண்ணு சொல்லி போயிருவார். அப்ப தாக்ஷாயினி கூட வீட்டுக்கு போகணும்னு சொன்னா என்ன சொல்லுவாரு, அவரு உனக்கு மரியாதை கிடைக்காதுன்னு சொல்லுவாரு. அவர் இந்த படத்துல காட்டுறாங்களே சிவாஜி கணேசன், அவங்க யார் சாவித்திரியா, அவருக்கு அவர் திட்டமாட்டார், போ வந்தா வராதே வீட்டுக்கு வராதே அப்படி நில் அப்படின்லாம் எல்லாம் டைரக்ட் டைரக்டோட நில நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காக சிவாஜி கணேசன் போட்டு நினைக்க சொல்லிட்டான். சிவன் அப்படி கிடையவே கிடையாது, அவர் வந்து ரொம்ப இதாக சொல்லுவார், உனக்கு வந்து மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவார். அவருக்கு எப்போ கோவம்னா எப்போ வந்து சத்தி தன்னுடைய உயிரை விட்டாலோ அப்போதான் அவர் கோவம், அப்போதான் வீரபத்ரன் வந்து நெத்தியிலேருந்து விடுவார், அப்பதான் அந்த யக்ஞம் வந்து அழியும். அது மாதிரி கோவம் வந்து இட் இஸ் நோ நெசசிட்டி டு கெட் ஆங்கிரி. ஓகே, நம்ம அப்படி கிடையாது. காம குரோத லோப மத மாச்சரி இது வந்து நமக்கு நேச்சுரலா இருக்கு. வி டோன்ட் நீட் டு ட்ரெயின் யூ டு கெட் ஆங்கிரி. நவ் யூ கெட் ஆங்கிரி, வி வில் கெட் ஆங்கிரி ஆட்டோமேட்டிக்கலி. அப்ப என்ன சொல்றோம், பக்தர் மேல கோவப்படாத, அப்ப அந்த கோவத்தை எப்படியாவது நாண்டி ஓட்டி மேலே காட்டிக்கோ அப்படின்னு சொல்றமே தவிர, இஃப் யூ கேன் டாலரேட் தட் ஆங்கர் ஆல்சோ தட் இஸ் வெரி கிரேட். லார்ட் சிவா நெவர் ஷோட் ஆங்கர் ஆன் தக்ஷா. தக்ஷா மேல உடனே கோவப்படல, நீ இன்சல்ட் பண்ணியா, நான் தான் பரம பக்தன், என்னையும் இன்சல்ட் பண்ணியா, என் பவரை காட்டுறேன் பாருங்க, சிவனோட பவரை காட்டினா என்னாச்சு தக்ஷன், சிவனுடைய நெத்தியில வந்த வீரபத்ரனுடைய பவரையே தக்ஷனால சமாளிக்க முடியல, சிவனுடைய பவரை சமாளிக்க முடியுமா அவனால. சோ சிவா டிட்ன்ட் கெட் ஆங்கிரி, சிவா நெவர் கெட் ஆங்கிரி. அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் மீறி போகும்போது அவங்க மேல மெர்சி காட்டுறதுக்காக என்ன பண்றாரு, அவன் வீரபத்ரனை கிரியேட் பண்ணி அவனை வதம் பண்ண உடனே அவனுக்கு ஆட்டு தலையை பொறுத்தின உடனே அவனுக்கு அறிவு வந்துச்சு. சிவனை குளோரிஃபை பண்ண உடனே சிவன் என்ன பண்றாரு, அப்ப கூட தன்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நீ உன் பொண்ணையே கொண்டுட்ட, அதெல்லாம் சொல்லவே இல்லை. எஸ் ஃபர்கிவன் தக்ஷா, திஸ் இஸ் கரெக்ட் கேரக்டர். அதனால நம்ம வந்து ஆங்கிரி பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு மெனக்கிட்டோம் அப்படின்னு கோபப்படக்கூடாது. ஓகே, வி ஹேவ் டு மோஸ்ட்லி வி ஹேவ் டு டாலரேட், தட் இஸ் வாட் வி ஹேவ் டு லேர்ன். அவன் முடியல அப்படிங்கிறப்ப தேர் ஆர் கேட்டகரிஸ். ஓகே, வேற என்ன அவ்வளோதானே. தேங்க் யூ. ஓகே பிரபு, கிளியர் பண்ணிட்டேன். ஓகே சரிங்க, ஹரே கிருஷ்ணா. சரி, பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லலாம், இல்லை கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஆ, பாயிண்ட்ஸ் சொல்லலாம். We have to satisfy authority, no so-called people. Not so-called people. பக்தி பிராக்டிஸ் பண்ணுறது அத்தாரிட்டிக்காக ஃபாலோ பண்ணுறோம். இவர் என்ன சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார், இவ்வளவு நாள் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே, அதை பத்தி நமக்கு அவளையே கிடையாது. பக்தி கிருஷ்ணனுக்காக பண்றோம். We are not worried about so many dogs and hawks. நாய்கள் பண்ணிகள் நிறைய இருக்கும், சிங்கம் ஒண்ணுதான் இருக்கும். ஓகே, வெரி குட், இஸ் எ பியூர் டிவோட்டி. அக்ஷயா போட்டிருக்காது. அவங்களே எப்ப செஞ்சாங்க அப்பதான் செஞ்சாமா. ஓகே, அச்சு அச்சு, we do bhakti for krishna. அச்சு ஆ ஒரே
பக்தி ஃபார் கிருஷ்ணா ஆர் கிருஷ்ணா சோ கால் பீப்பிள் வந்து அனிமல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டர் அனிமல்ஸ் ரொம்ப குறைதான அனிமல் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு தலையை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேர்ந்து ஈஸ் அ பெஸ்ட் பர்சன் ஆல் ஆனா ஒரு பசு மாடு வரும்போது அது ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் பக்தர்கள் இருக்கிறாங்க சோ கால் பீப்பிள் தே டோன்ட் கன்சிடர் டிவோட்டீஸ் They say, this, he's great, he's doing so many good things to everyone. That does not mean he's a great person, okay? Shamira put it, the benefit of chanting Maha Mantra is much better than getting relief from the big punishment. Okay, Abram? Santosh, Hare Krishna Maha Mantra is like a treasure. Treasure, very good. Krishna is the treasure of our life. Whoever chant, they will get the goodness gradually. All the desires will go. Tejas. Very good point. Akshaya Tirthi. Eagerly awaiting for suffering as the mercy of Krishna and doing bhakti is guaranteed for getting out of the world. Tatte Aridamba Susamikshamano. Very, very important sloga. Lord Brahman Vandu Soldare. Yar Vandi Namari Oru suffering Krishna Rodaya Kana the Tegele Pankarangalo. அப்படி அந்த கஷ்டத்திலையும் கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டே பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு சக்சஸ் கேரண்டீடு எல்லா கஷ்டமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அரிய வாய்ப்பு டு ரீச் கோலோக இருந்தாங்க ஓகே அடுத்தது மீரா The pure devotees' characters, tolerance, self-control, engaged in devotion service, to treat everyone as equal, forgiving all, to see happiness and distress equal. From Kali Yuga, all are self-centered. That is Akshaya. Very good. Chuchitra Mataji, we should follow our scriptures. Very good point, Madhu. Shiva is an example for tolerance. Santosh. Dheera, Abhinavanga. சிவன் வந்து அவளை ஈச்சி அஜிட் பண்ணவே முடியாது ஆனா சிவன் வந்து விஷ்ணு வந்து மோகினி ஃபார்ம்ல வரும்போது அஜிட் ஆயிடுவார் அப்ப சொல்வார் சிவன் விஷ்ணுவுக்கு நான் அடிமை அப்படிங்கறத காட்டணும் அதனால அஜிட் ஆயிடுவார் சோ யூ கேன் நாட் டிஃபரன்ஷியேட் இவர் பெரியவர் அவர் பெரியவரான்னு பார்க்க முடியாது விஷ்ணு கேட்டா என்ன சொல்வாரு வைஷ்ணவானா மெதா சம்பு சிவா இஸ் கிரேட்டஸ்ட் வைஷ்ணவான்னு சொல்லுவார் புரியுதா பட் அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஹாஸ் 93% One who has that 78% in Arya Kiliya, that person becomes Brahma. The next slide. We should not get angry. We should say Maha Mantra and move away. Very good point. Correct. Srinisha. Always remember Krishna, never forget Krishna. Santosha. What is the slogan? Always remember Krishna, never forget Krishna. Devotees see both happiness and distress as the mercy of Krishna. Krishna is equally merciful to all the living entities. Sri Nishapada. Okay, very good. When we change, the people around us will change. Smartavyam saranam Vishnu Rishamad Devyana Janasid Sarve Vidhi Nisedayo Suyure Tayore Vakindhara. Okay, Hare Krishna, all the well points together. If we chant gradually, we will get all the demigod qualities. Even though some people are quoting a person who are material, he is a very bad person. He may not be a good person, okay? Akshaya Mataji. Hare Krishna, Mudichilla. Thiripi adutha varam class irukku, adutha varam Saturday, Nectar of Infection, verse 3, part 2. Idhuvare rendu exam mudichirukku Nectar of Infection la. Adutha varam moonavathu exam vandrom, okay? Yaarlaam eludhureengalo, avanga elundhunga. Yaar eludhikeenga solunga. இவன் ஹரிணி ஹாசினி வந்து எழுதிட்டாங்க சிவா மாதாஜி எழுதவே இல்லை எக்ஸாம் மீரா மாதாஜி எழுதாங்களா மீரா தெரியல கல்பனா மாதாஜி தெரியல எழுதாங்களா தெரியல எழுதவே நினைக்கிறேன் கல்பனா மாதாஜி எழுதல முடிச்சிட்டாங்க ஈஷோ பிரஸ் முடிச்சிட்டாங்க பட் எழுதாங்க தெரியல ஆரம்பிக்கலாம் நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்ப ஆரம்பிக்கல ஸோ இந்த ஜெயசரி எக்ஸாம் எழுதுங்க தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு தமிழ்ல வந்து ரெண்டு மாதாஜி ரொம்ப சின்சியரா எழுதுறாங்க
இந்திராணி மாதாஜியும் சரோஜா மாதாஜியும் வந்துடுறாங்க. ஓகே ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். நமஸ்தே நரசிம்ம பாடலாம் சேர்ந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். நமஸ்தே நரசிம்மாய பிரலாதலாதலாஹி போதக்ஷா ிாஹி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 
Hiranyakashipu Dhanu Venga Veerabhadrika Jayadi Jahare Jayo Jahadi Jahare Jayo Jahadi Jahare Jayo Kishabhadrika Jayo Jahadi Jahare Jayo Lakshmi Narasimha Lakshmi Narasimha Jayo Lakshmi Narasimha Jayo Narasimha Re Narasimha Re Narasimha Re Jayo Narasimha Re Jayo Prahlad Mara Prahlad Mara Prahlad Mara Jayo Bhakta नशदे भान की नशदे भान की भक्त प्रहलाद महाराज की नित्य घोर प्रेमानंदे हरे कृष्णा थैंक यू मच हरे कृष्णा कृष्णा कृष्णा